இது வல்லாரை கீரை சமையல். ரொம்ப சிம்பிளானது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இது ஞாபக சக்தி அதிகமாக இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் பார்த்தீங்களா, வல்லாரை கீரை நல்லா தள தளன்னு இருந்தது. பொடியாக நறுக்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கத்த கீரை, இதுக்கு நாலு வரமிளகாய் ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயமாகவே ஒரு கை நிறைய போட்டிருக்கிறேன். இந்த அரைமுடி தேங்காயில் பாதி சொரவி வச்சுருக்கிறேன். ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய், கடுகு அரை ஸ்பூனு, கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு அவ்வளோதாங்க. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள்கள். எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. மூணு ஸ்பூன் எண்ணெய் போதுங்க, அதே போதுங்க. எண்ணெய் காஞ்சிச்சு ஸ்லோ பண்ணிக்கோங்க. அங்கே அரை ஸ்பூன் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அடுப்பில் ஸ்லோவிலே வச்சு கொஞ்சம் இது பண்ணுங்க. நல்லா வாசம் வரணுங்க. உளுந்தம்பருப்பு வாசம் ரொம்ப நல்லா சூப்பராக வரும். கடுகு பொறிஞ்சு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சிவந்து வரணும். உளுந்தம்பருப்பு நல்லா வாசம் அடிச்சு பாருங்க. அப்போ வந்து வெங்காயம் வரமிளகாய் போட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வட்டும். நல்ல வெங்காயம் வந்துடுச்சுங்க பாருங்க. கீரை போடலாம். கீரை போட்டங்க கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டு வச்சு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி தெளித்தா ஒரு அஞ்சு நிமிஷம். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகுங்க. இது வணக்கி விட்டுட்டா ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் கூட ஆகாது. கீரை வேகிறதுக்கு 2 நிமிஷத்தில் கீரை வெந்துடும். இந்த கீரைன்னு என்னென்ன பயன் நான் சொல்கிறேங்க. சின்ன குழந்தைக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு, வயசு பசங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா நல்ல ஞாபகம் வரும், ஞாபக சக்தி அதிகமாகும். இந்த கீரை பச்சையேன்னு இருக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டீங்கன்னா இந்த பச்சை கலரே மாறாமல் இருக்கும். புது கீரையாக இருக்குது, அப்படியே இருக்கும், மனமும் மாறாமல். ஒரு 5 நிமிஷம் தண்ணி சுண்டுனா போதுங்க. கீரை வேறு சீக்கிரம் வந்துடும் பாருங்க. இப்போவே வேக வேக நல்ல மனம் வருது பாருங்க. நீங்கள் வெறும் ரசம் வச்சு இந்த கீரை பொரியல் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கீரையை மட்டும் தனியாக பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆ பார்த்துட்டிங்களா, கீரை நல்லா வெந்துடுச்சு. நீ தேங்காய் தூவி கொஞ்சோண்டு அடியில் லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்க, சுண்டணும். தண்ணி சுண்டுச்சுன்னா சாப்பிட்லாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக சால்ட்டு போட்டுக்குங்க. இதுக்கு அதிகமாக பொருள் தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை சிம்பிளாக வெங்காயம் வரமிளகாய் தேங்காய் அவ்வளோதாங்க. ஈஸியாக செஞ்சால் நம்மளுக்கு ஒரு நாள் வேலை முடிஞ்சிடும். நம்மளுக்கும் சிம்பிளாக இருந்த மாதிரிக்கும் சத்து சேர்ந்த மாதிரியும் இருக்கும். முடிஞ்சதுங்க. செஞ்சிடுச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு, தேங்காயும் போட்டு ஓரளவு செஞ்சோம். அவ்வளோதாங்க. கம்மி நேரத்தில் குறைந்த செலவில் ஆரோக்கியமான சமையல் செஞ்சாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? அருமையாக இருக்குங்க. இந்த கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அது கடிக்கும் போது அருமையாக இருக்குது. இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.